ராதே கிருஷ்ணா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க, குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் ரொம்ப அழகா பகவன் நாமத்தினுடைய மகிமையே ஒவ்வொரு பாசுரத்திலையும் சொல்றான். இந்த ஒவ்வொரு பாசுரத்தையும் சொல்ற சமயத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் அவதாரம் பண்ண அந்த நந்தவனத்துல உட்கார்ந்து சொல்றே அப்படின்னு பாவிச்சுக்கோங்க. யத் பாவம் தத் பவதி. அப்ப நிச்சயமா ஒரு நாள் ஒரு மார்கழியில ஆண்டாளுடைய ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவள் அவதாரம் பண்ண அந்த நந்தவனத்துல உட்கார்ந்துண்டு திருப்பாவி ஜபிக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும். சரியா, அவ்வளவு வசதி ஆண்டாளுடைய திருப்பாவையும் ஸ்ரீவில்லிபுத்தூரும். நாம ஜபம்தான் உலகத்துல பெரிய தனம். உலகத்திலேயே ஒரு பொருள் உபயோகப்படுத்த உபயோகப்படுத்த வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னா அது நாம ஜபம் மட்டும்தான். இப்ப அவன் கையில ஒரு 100 ரூபாய் இருக்கு வச்சுக்கோயே, நீ உபயோகப்படுத்த உபயோகப்படுத்த கம்மியாயிட்டு தானே இருக்கும், அதிகமாகாது இல்லையா? அதே அந்த 100 ரூபாவை கொண்டு தங்கம் வாங்கலாம், இல்லாட்டி வேற தானே ஒரு கிரவுண்டோ இதுலயோ போட்டோம்னா அது வளரும். இப்போ பானையில தண்ணி இருக்கு, ஒவ்வொரு டம்ளரா எடுத்து குடிக்க 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 குறைஞ்சிட்டு தானே வரும், அதிகமாகாது இல்லையா? ஆனா உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பொருள் நாமஜபம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு தடவையும் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா, நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீராம், மாதவா கோவிந்தா, கேசவா பத்மநாபா, ரங்கநாதா விட்டலா, குருவாயூரப்பா, உடுப்பி கிருஷ்ணா அப்படிலாம் சொல்லும் பொழுது இது இன்னும் அதிகமாகும். இந்த நாம ஜபம் நம்ம சொல்ல சொல்ல நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் உண்டு, நாம ஜப வங்கின்னு. இந்த ராமநாம வங்கிலாம் சொல்றா இல்லையா, அந்த மாதிரி சுவாமி நமக்காக ஒரு பேங்க் போட்டு வச்சிருக்காரு. எவ்வளவு நாம ஜபம் பண்றோம் நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா அது அங்க டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். அதே சமயத்துல அந்த நாம ஜபம் நமக்கு அப்பொழுதுக்கு தேவையான விஷயத்தையும் கொடுக்கும். கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு திரௌபதி ஒரு தடவை தான் கிருஷ்ணனை கூப்பிட்டா. ஆனா கிருஷ்ணன் அதுக்காக அவளுக்கு ஓடி 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 வந்து கிருபை பண்ணான். அவமானத்திலேருந்து காப்பாத்து அப்படின்னு பிரார்த்திச்சிருந்தா கண்ணன் ஓடி வந்து புடவை அப்படியே அமுத சுரபி மாதிரி கொடுத்துட்டு இருந்தான். பகவான் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றான், நான் எல்லாருடைய கடனையும் அடைச்சுட்டேன், திரௌபதியுடைய கடனை மட்டும் என்னால் அடைக்க முடியலை அப்படின்றான். ஏன் அப்படின்னா, அவனுக்கு கோவிந்தா புண்டரீகாட்சா சொன்னதுக்கு நான் எத்தனை ஜென்மாவுக்கு அவளுக்கு என்ன பண்ணாலும் சமானம் இல்லை அப்படின்றான் கிருஷ்ணன். அப்ப நாம ஜபம் எவ்வளவு வசதி பாரு. அதனாலதான் ஆண்டாள் சொல்றா, வாமணனா வந்து 3 அடியில் உலகத்தை அளந்த அந்த உத்தமனுடைய பெயரை பாட வேண்டாம. உத்தமன் உலகத்துல பலவிதமான ஜனங்கள் உண்டு, அதமா அதமன், அதமன் மத்தியமன், உத்தமன். அதமா அதமன் அப்படின்னா யார் வேணா எப்படி வேணா கெட்டு போட்டோம். நான் சுகப்படுறதா அடுத்த வாழை கஷ்டப்படுவேன் கஷ்டப்படுத்துவேன் அப்படின்றது அதமா அதமன். அதமன் அப்படின்னா நான் நல்லா இருக்கணும்பா, எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றவன் அதமன். மத்தியமன் அப்படின்னா நீயும் நன்னாரு நானும் நன்னாரு, நம்மெல்லாம் அப்படிதானே, நம்மளாம் ரொம்ப நல்லவர்கள். எப்படின்னா நம்மாட்டில் கரண்ட்டு போயிடுத்துன்னா உடனே பக்கத்தாத்த கரண்ட்டு போயிடுதா பாரு அப்படின்னு, எல்லாருக்கும் போயிடுதா அப்பாடா சந்தோஷம், அப்போ எல்லாருக்கும் வந்துடும் அப்படின்றோம் இல்லையா. இதெல்லாம் மத்தியம கேட்டகிரி, நீ நன்னாரு நானும் நன்னா இருக்கேன் அவ்வளோதான். உத்தமன் அப்படின்னா தன்னை கஷ்டப்படுத்தின்றாவது அடுத்த வாழ்க்கு சுகம் தரவர்கள் உத்தமர்கள். இப்போ அந்த சந்தன மரம் எல்லாம் இருக்கு பாருங்க, அதை வெட்டு வெட்டுன்னு வெட்டுவா, அதை வெட்டினால அதை வெட்டுற கோடாரியை முகந்து பார்த்தோம்னா கூட நல்ல சந்தன வாசனை அடிக்கும். அந்த மாதிரி பகவான் வாமணன் உத்தமனா,
ஏண்டா அப்படின்னா அந்த உலகம் முழுக்க அவனுடையது தான். ஆனா இந்திரனுக்காக மகாபலியிடத்துல போய் கையேந்தி நிக்கிறானா சுவாமி, நிலம் மாவலி மூவடி தா அப்படின்னு. இப்படி அவசியமா அப்படின்னா மகாபலி பிரகல்லாதனுடைய பேரன், அவனுக்கு ஒரு கெடுதல் சம்பவிச்சிடக்கூடாது, அவனை வதம் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவே அப்படி வந்தா. வந்த அழகாக ஓங்கி உலகளந்தா. அன்னைக்கு ஒரு உலகளந்ததுனால தான் இன்னைக்கு உலகம் நன்னா இருக்கு. அதனால தான் உலகத்தில் இன்னைக்கும் தெய்வீகம் இருக்கு. அதனால தான் இன்னைக்கும் உலகம் நிறைய மகாத்மாக்கள் அவதாரம் பண்ணிட்டு இருக்கா. அதனால வாமன அவதாரம் ரொம்ப உயர்ந்த அவதாரம். திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே, வாமனமூர்த்தியுடைய நட்சத்திரம் தான் திருவோணம். இன்னைக்கும் கேரளாவில் பார்த்தோம்னா திருவோணத்தை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவார்கள். அந்த மாதிரி அந்த பகவானுடைய பெயரை பாடணும். நமக்கு வேற என்ன வேலை சொல்லுங்க? காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம், மனசுக்குள்ள பேசிட்டு இருக்கோம், வாயை திறந்து பேசிட்டு இருக்கோம். பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம வார்த்தையினாலேயே நம்ம படாத பாடுபடுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க சொன்ன வார்த்தை உங்களுக்கு எஜமான், நீ சொல்லாத வார்த்தைக்கு நீ எஜமான். ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட்டோம்னா அது நமக்கு எஜமான் மாதிரி உட்காந்துட்டு படாத பாடுபடுத்திடும். அதனாலதான் ரொம்ப ஜாகிரதையா பேசணும். உலகத்துல ரொம்ப அற்புதமான ஒரு பாசிட்டிவ் சவுண்ட் அப்படின்னா பகவானுடைய நாமஜபம். அதனாலதான் ஆதிசங்கர பகவத் பாதர் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே நாமஸ்மரணாதன்யமுபாயம் நகி பஷ்யாமு பவதரணே அப்படின்றார். ஏ ஜனங்களே, நிறைய கோவிந்தர் பஜனை பண்ணுங்கோ, நாமஸ்மரணத்தை விட்டா இந்த பவசாகரத்துல இந்த சம்சார சாகரத்துல நம்மளை காப்பாத்துறதுக்கு வேற ஒன்றும் கிடையாது, அது ஒண்ணுதான் ஒரே வழி அப்படின்றார். குலசேகராழ்வார் முகுந்த மாலால சொல்லும்பொழுது சொல்றார், ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயா பரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜகன்நிவாசேதி ஆலாபினம் பிரதிபதம் குருமே முகுந்த. ஸ்ரீவல்லபா வரதா தயாபரா பக்த பிரியா பவலுண்டன கோவிதா நாதா நாகசயனா ஜகன்நிவாசா, இப்படி என்னை விடாம உன்னுடைய நாமங்களை ஜபிக்கும்படியா செய்வாயாக அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறார். நாமஜபம் விருந்தொடுத்தனா போது மற்ற எல்லா விஷயத்தை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, தானாக நடக்கும். நாமஜபம் பண்ணிட்டே வந்தால் பக்தி ஞானம் வைராக்கியம் எல்லாம் வந்துடும். நாமஜபம் பண்ண தேவையில்லாததெல்லாம் நம்மளை விட்டு போகும், கெட்ட குணங்கள்லாம் மாறும். நான் சொல்கிற எதையுமே நீங்கள் நம்ப வேண்டாம், நீ ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ. சும்மா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான்னு எந்த வேலை பண்ணாலும் சொல்லிகிட்டே வாங்களேன். சொல்லிகிட்டே வரும்பொழுது உங்கள் உடம்புலையும் மனசுலையும் புத்தியிலையும் செயல்கள்லையும் மாற்றம் உண்டாகிறத உங்களால் நிச்சயமாக உணர முடியும். ஆண்டாள் சொல்கிற அந்த உத்தமன் பேர்பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீர் ஆடினார். இந்த பகவானுடைய நாமத்தை சொல்லிண்டு இந்த திருப்பாவை விரதத்தை அனுஷ்டிச்சோம்னா, விரதம்ன்றது உடலை வருத்திக்கிற ஒரு பொருள் அல்ல, ஒரு ப்ராசஸ் அல்ல. விரதம் அப்படின்றது நிறைய இன்னும் பகவானிடத்துல நம்மளை ஒப்படைப்பதற்கான ஒரு ப்ராசஸ். இப்போ ஏகாதசி அப்படின்னா வந்துடுத்துனா இதை சாப்பிடப்படாது அதை சாப்பிடப்படாது அப்படின்னு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய பார்க்குறோம். அதை விட முக்கியம் நிறைய நாம ஜபம் பண்ணுறது. அடுத்த ஏகாதசி கூட வைகுண்ட ஏகாதசி இல்லவா, அப்போ நிறைய நாமஜபம் பண்ணணும். நிறைய நாமஜபம் பண்ணுறது தான் முக்கியம். அம்பரீஷன் ஏகாதசி அன்னைக்கு நாமஜபம் பண்ணதுனாலே தான் சுதர்சன சக்கரத்தாழ்வார் அவ்வளோ அழகாக அவர் ரட்சித்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. ரொம்ப ஈஸி நாமஜபம். அதுக்குன்னு ஆச்சாரம் அனுஷ்டானம் சடங்கு சம்பிரதாயம் ஒன்றுமே தெரிய வேண்டாம். கிருஷ்ணான்னு சொல்கிறதுக்கு என்ன பெரிய சாஸ்திரம் தெரியணுமா, சம்பிரதாயம் தெரியணுமா, பெரிய சம்ஸ்கிருத பாண்டித்யம் வேணுமா, ஒன்றும் வேண்டாம். ஆண்டா சொல்ல நிறைய நாமஜபம் பண்ணே குழந்தையே அப்படின்ற ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாட்சி நீர் ஆடினால். சரி, அப்படி நாமஜபம் பண்ணா என்ன பிரயோஜனம் அப்படின்னா ஆண்டாளே அது பிரயோஜனத்தை சொல்றா, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. உலகத்துக்கு தீங்கு இல்லாதபடி
மாசத்துக்கு மூணு மழை பெய்யும். அந்த காலத்தெல்லாம் ஒன்பது நாள் வெயில் காயும், ஒரு நாள் மழை பெய்யும். திரும்பி ஒன்பது நாள் வெயில் காயும், ஒரு நாள் மழை பெய்யும். மறுபடியும் ஒன்பது நாள் வெயில் காயும், ஒரு நாள் மழை பெய்யும். இப்போ மாதம் மும்மாறி பஞ்சதுன்னா ஜலத்துக்கு குறைவில்லாமல் இருக்கும். இப்போல்லாம் நம்மலாம் தண்ணியெல்லாம் காசு கொடுத்து தானே வாங்குறோம். சிட்டிலெல்லாம் என்ன விலை விற்கிறது சொல்லுங்க. உலகத்தில் தண்ணியை ஒரு பாட்டில் தண்ணி, ஒரு லிட்டர் தண்ணியை 20 ரூபா 25 ரூபான்னு வாங்குகிறோம். அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள்லாம் அப்படிலாம் காசு கொடுத்து வாங்கினதே கிடையாது. எல்லா பக்கமும் சுத்தமான ஜலப்பிரவாகமாக இருந்தது. அழகாக கோவில் குளங்கள்லாம் அவ்வளோ சுத்தமாக இருந்தது. நதிகள்லாம் ஜலம் ஓடிட்டு இருந்தது. ஏன் அப்படின்னா அவ்வளோ அழகாக மாதம் மும்மாறி பெஞ்சது, ஜலத்தை அழகாக உபயோகப்படுத்தின்றா, வீணடிக்கலை. நம்மலாம் இன்னைக்கு குழாவை திறந்தால் தண்ணி வருதுன்னு சொல்லி திறந்து விட்டு வீணடிச்சுட்டு இருக்கோம். நிஜமாகவே கணத்தில் தண்ணி இறைக்கும் பொழுது அவ்வளோ தண்ணி நம்ம வீணடிக்கவே இல்லை. அப்போ இந்த ஜலம் நன்னா இருந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தில் ஒரு குறை கிடையாது. ஜலத்தை உத்தேசித்து தான் வாழ்க்கையே நடக்கிறது. அர்க்கியம் விடுறதா இருக்கட்டும், சமையலாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஜலம் அத்தியாவசியம் இல்லையா? ஆண்டா சொல்கிறா நம்ம விடாமல் நாமஜபம் பண்ண வச்சுக்கோங்க, அழகாக மாதம் மும்மாறி மழை பெய்யும். மூணு மழை பெஞ்சு கொடுத்தனா ஒரு குறை இல்லை இல்லையா? அப்போ நாமஜபத்துக்கு இயற்கையை மாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டு. இப்போ குளோபல் வார்மிங்லாம் பேசுறாங்க, குளோபல் வார்மிங் குளோபல் வார்மிங் குளோபல் வார்மிங் இதையே பேசிட்டு இருக்கோம். அதை விட நாமஜபம் பண்ணுறது நல்லது. இந்த காலம் இந்த வருஷம் மழை வராதான் பஞ்சாகத்தை போட்டிருக்கு, இந்த வருஷம் மழை ஒழுங்காக பெய்யாதான் வானிலை அறிக்கையை சொல்லி எடுத்தோம், இது எல்லாம் நம்புகிறோம். ஆனால் இதை விட முக்கியம் பகவன் நாம ஜபம். ஆண்டா சொல்கிறான் நீ நாம ஜபம் பண்ணு, மாதம் மும்மாறி மழை பெய்யும். டெஸ்ட் பண்ணியே பாருங்க, நிச்சயமாக நாம ஜபம் பண்ணால் மழை பெய்யும். அதனால் ஆண்டா சொல்ல தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயலுகளை. நல்ல மழை பெஞ்சதுன்னா வயல்வெளிகள்லாம் நல்ல ஜோராக சென்னல் பயிர்கள்லாம் ஓங்கி வளர்ந்து நிற்கும். ஆண்டாளுக்கு அந்த சென்னல் கூட அழகாக பகவானுடைய ரூபம் போல் ஓங்கி அப்படின்றான். அது ஓங்கி அழகாக வளர்றதான். அது எவ்வளோ வளர்றதோ அதுக்கேற்ற மாதிரி ஜலம் விடணும் வயலில். இப்போ ஜலம் இது நல்ல அவசரமாக இருக்கிறதுனால ஜலமும் நிறைய விட வேண்டியிருக்கான். அப்போ அந்த ஜலம் எப்படி இருக்குன்னா அழகாக மீன்கள்லாம் துள்ளி விளையாடும் பகுதியாக இருக்கா. ஓங்கு சென்னல் ஊடு கயலுகளை, ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள், கயல்கள் கயல் மீன்கள்லாம் வயல்வெளியில் விளையாடும்படியான அளவுக்கு ஜல சமிருத்தியம். ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுத்த. அழகா மலரில் இந்த வரப்போரத்தில் நிறைய கருங்குவளை பூக்கள்லாம் பூத்திருக்கான். இந்த பூக்களில் வந்து வண்டு உட்காந்து ஏன் குடிக்கிறதாம். இந்த சென்னல்லாம் நன்னா இருக்கு வளர்ந்துருக்கு இல்லையா, அந்த காற்றுல அப்படியே ஆடுறதான். இந்த சென்னல் கதிர்கள்லாம் ஆடும் பொழுது அப்படியே வரப்போரத்தில் இருக்கிற இந்த பூங்குவளை செடியும் ஆட்டுறதான். இந்த பூங்குவளை செடி ஆட்டும்போது மேலே இருக்க பூ ஆடுறதாம். பூ ஆடும் பொழுது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வண்டுக்கு தேன் குடிக்கும்போது அப்படியே அகை அப்படின்னு ஊஞ்சல் ஆட்டுற மாதிரி இருக்கும். அது அப்படியே தன்னை மறந்து அதில் சொருகிண்டு கிடக்கான். பூங்குவளை போதில் புரிவண்டு கண்படுத்த, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க, குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இதெல்லாம் நல்லா நல்லா மழை பெய்யறது, நல்லா தானியங்கள்லாம் விளையறது, புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்கிறது, நல்ல வேய்ச்சல் மேய்ச்சல் நிலங்கள்லாம் இருக்கு. அப்போ பசுக்கள்லாம் நல்லா வளர்றது. அதுவும் பசுக்களை போல் உலகத்தில் உலகத்தில் வர்றதுமே விசேஷமே இல்லை. கோ சம்ரக்ஷணம் இன்னைக்கு நம்மலாம் இன்னைக்கு ரொம்ப அதை பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். அந்த காலத்துலலாம் யார் வீட்டில் மாடு இருக்கோ அந்த வீட்டில் தான் பொண்ணே எடுப்பான். மாடுன்ற வார்த்தைக்கு செல்வம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதாவது ஆற்றுல மாடு இருந்தால் ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் வேலை இருந்துட்டே இருக்கும். அப்போ ஆற்றுல இருக்கிற ஸ்திரீகள் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டான். ஆற்றுல இருக்கிற ஸ்திரீகள் சோம்பேறியா இல்லைன்ற பட்சத்திலேயே வீடு நல்லா இருக்கும். அதனால் ஆண்டாள் சொல்கிறா அதுவும் இதெல்லாம் வள்ளல் பெரும் பசுக்களாம். ஏன்றான்னா கிருஷ்ணன் தொட்டு வளரும்படியான பசுக்கள், நாமஜபம் கேட்டு வளரும்படியான பசுக்கள். இன்னைக்கு நீங்கள் பிருந்தாவனம், மதுரா, துவாரகா,
பூரி, ஜெகநாத க்ஷேத்திரம், குருவாயூர், இங்கெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாடுகள்லாம் அப்படி யானை மாதிரி திமிரா இருக்கும், நல்லா நல்ல பலமா இருக்கும், நல்ல கொழுக்கு முழுக்குன்னு இருக்கும். ஏண்டானா அங்க இருக்கிற பக்தர்களுடைய நாமஜபம் கேட்டு 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 வளர்றது, வெறும் தவிடு புண்ணாக்கு புல்லு இதனால மட்டும் வளரக்கூடிய சரீரம் இல்லை. பகவன் நாம சங்கீர்த்தனம் எல்லாத்துக்கும் புஷ்டியை தரும், அவ்வளவு வசத்தியா. அதுவும் இந்த மாடுகள்லாம் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள். எப்பேற்பட்ட பாத்திரத்தை கொண்டு வச்சாலும் அது ரொம்பி வழியும்படியா பாலை கறக்கிறதான். இது எல்லாம் எப்படா சாத்தியம் அப்படின்னா, நம்ம உத்தமனுடைய பேரை பாடினால், நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய், பகவன் நாமத்தை பாடினா மாதம் மும்மாறி மழை பெய்யும், நன்னா செந்தல் கதிர்கள்லாம் ஓங்கி வளரும், அப்ப சாப்பாட்டுக்கு குறவு இல்லை, தனி ஒருவருக்கு உணவில்லை, இனி ஜெகத்தினை அழுத்திடுவோம். பாரதியா உலகத்துல பெரிய கஷ்டம் எதுன்னா பசி. சோமாலியாலெல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கா. பல சந்தர்ப்பங்கள் நம்ம சாப்பாட்டை வீணடிக்கணும், சாப்பாட்டை வீணடிக்கவே அடிக்கக்கூடாது, ரொம்ப தப்பான ஒரு காரியம் அது. அன்னத்தை அவமானப்படுத்தப்படாது. அன்னாத் பவந்தி பூதானி அப்படின்னு பகவான் கீதையில சொன்னான். அன்னத்தினாலே தான் உலகத்துல ஜீவர்கள்லாம் வாழறது. நம்ம வீணடிக்கிற ஆகாரத்தை சாப்பிட்றதுக்கு பல பேர் காத்துட்டு இருக்கா, அதனால அன்னத்தை வீணடிக்கப்படாது. நல்லா நாமஜபம் பண்ணா ஜோரா மழை பெய்யும், நல்லா தனதானிய சமிருத்தி இருக்கும், அழகா மீன்கள்லாம் விளையாடும்படியா ஜல சமிருத்தி இருக்கும், ஆச்சரியமா வசந்த காலம் போல புஷ்பங்கள் பூத்து குலுங்கும், பூமியே பச்சை பசேன்னு பசுமையா இருக்கும், அழகா மாடுகள்லாம் நல்லா இருக்கும். எத்தனைக்கு எத்தனை கோமாதா சௌக்கியமா இருக்காளோ அத்தனைக்கு அத்தனை தேசம் சுபிக்ஷமா இருக்கும். இதெல்லாம் நீங்காத செல்வமா நிறைஞ்சிருக்கும். திருக்கோளூர் அப்படின்னு ஒரு திவ்ய தேசம் உண்டு, திருநெல்வேலி பக்கத்துல தாமிரபரணி ஆற்றங்கரையில, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நவ திருப்பதியில 8வது திருப்பதி இந்த திருக்கோளூர்னு பேர். அங்க இருக்கிற சுவாமி பேரு வைத்தமா நிதி அப்படின்னு பேர். அதாவது நம்மளோட ஃபிக்ஸட் டெபாசிட் சொல்லணும் இல்லையா, அது மாதிரி நமக்காகவே வைத்த மாநிதி நீங்காத செல்வம் அவர் தான். அப்போ இந்த பகவான் இருக்கான். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம ஜபம் பண்ணால் நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் தானாக நிறையும். நாம ஜபம் பண்ணிட்டே உன் கடமையை பண்ணிட்டு வாயே, நிச்சயமாக எவ்வளவோ மாற்றங்கள் உன் வாழ்க்கையிலையும் உன் மனசுலையும் உன்னால் உணர முடியும். பெரியவா சொல்றா, இந்த வாங்க குடமறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் யார் அப்படின்னா, நம்முடைய ஆச்சாரிய புருஷர்கள் சுவாமி ராமானுஜர், சுவாமி ராகவேந்திரர், ஆதிசங்கர பகவத் பாதர், சுவாமி விவேகானந்தர், ரமண மகர்ஷி, இப்படி எல்லா பெரியவாளுமே வாங்க குடமறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள், காஞ்சி பெரியவர், மகா பெரியவர், எவ்வளவு பெரிய ஆச்சாரிய புருஷர்கள், எவ்வளவு அனுகிரகங்கள் நமக்கு பண்ணிட்டே இருக்க சொல்லுங்க. ராகவேந்திரர்லாம் இன்னைக்கு ஜீவசமாதியில இருந்துட்டு எவ்வளவு கிருபை பண்றார். சுவாமி ராமானுஜர் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, ஸ்ரீபெரும்புதூர்ல தானுகந்த திருமேனியா இருக்கார், மேல்கோட்டை திருநாராயணபுரத்துல தமர் உகந்த திருமேனியா இருக்கார். தமர்னா பக்தர்கள் உகந்த திருமேனியா இருக்கு, அந்த அர்ச்சாவதார மூர்த்தி அவ்வளவு அழகா இருக்கு. தானுகந்த திருமேனி, தமருகந்த திருமேனி, ஸ்ரீரங்கத்துல ஸ்வயம் தானான திருமேனியா இருக்கார், அவரோட ஸ்வயம் சரீரம் அங்க இருந்துட்டு நமக்கு கிருப பண்றது. ஆழ்வார் பகுதி போனோம் அப்படின்னா பவிஷ்யத் ஆச்சாரியன் சன்னதியில இருந்துட்டு கிருப பண்றா. இப்படி அத்தனை இடங்கள்ல எத்தனை பேருக்கு ராமானுஜர் எவ்வளவு அழகா கிருப பண்றா. அப்ப வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுதானே, அவ இருக்கிற காலத்துல மட்டும் இருக்கிறவாளுக்கு மட்டும் அனுகிரகம் இல்லாமல், அவ காலத்தை தாண்டி பின்னாடி வந்தவாளுக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காளா இல்லையா? இன்னைக்கும் சுவாமி ராகவேந்திரர் மந்திராலயத்துல ஜீவ சமாதியில இருந்துட்டு கிருப பண்ணிட்டு இருக்காரா இல்லையா? இன்னைக்கும் இந்திரயாணி நதிக்கரையில ஆலந்தியில சந்த் ஞானேஸ்வரர் ஜீவ சமாதியில இருந்துட்டு கிருப பண்ணிட்டு இருக்காரா இல்லையா? அப்ப இவாள்லாம் வள்ளல் பெரும் பசுக்கள், ஸ்ரீமதாண்டவனா இருக்கட்டும், அகோபிலம் ஜீகரா இருக்கட்டும், எல்லா பெரியவாளுமே நமக்கு கிருப பண்றதுக்காக வந்திருக்கக்கூடிய வள்ளல் பெரும் பசுக்கள். நம்ம இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம், இப்ப நீங்க பூமியில உட்காந்துருக்கோம் இல்லையா? இதே பூமியில தான் ஸ்ருங்கேரி பெரியவா ஆனந்தமா உட்காந்துட்டு தியானம் பண்றார், இதே பூமியில தான் ஸ்ரீமத் ஆண்டவன் உட்காந்துட்டு
பகவன் நாம சங்கீர்த்தன உபாசனை பண்ணுறா. இதே பூமியில தான் ஆச்சரியமா அகோபிலம் ஜீயர் உட்கார்ந்துட்டு மாலோலனுக்கு அர்ச்சனை பண்றார். இதே பூமியில தான் எத்தனையோ பெரியவாள்லாம் உட்கார்ந்துட்டு பகவன் நாம சங்கீர்த்தனம் ஜபம் பண்ணிட்டு இருக்கா. இதே பூமியிலேயே திருப்பதி இருக்கு, இதே பூமியில தான் ரங்கநாதன் இருக்கார், இதே பூமியில தான் பாண்டரங்கன் இருக்கான், இதே பூமியில எத்தனையோ மகாத்மாக்கள் இப்ப அபங்க பஜனை பண்ணிட்டு இருக்கா. இதே பூமியில இந்த சமயம் எத்தனையோ பேர் கோவர்ணகிரி பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இவாள்லாம் இந்த பூமியில இருக்கா இல்லையா, அப்ப அவாவே பூமியில நாம இருக்கிறதுனால நமக்கும் அந்த அனுகிரகம் தானா வந்துடும். இப்ப ஒரு மல்லிகை தோட்டம் யாரோ ஒரு தோட்டக்காரன் வச்சிருக்கான், எஜமானன் வச்சிருக்கான். நீங்க அந்த பக்கமா போற இல்லாட்டி பஸ்ல போற, அப்படி போகும்பொழுதே அந்த மல்லிகை மனம் வாசனை உங்க மூக்க தொலைக்கிறதா இல்லையா? நீங்க செடி நடல, நீங்க மல்லிகை கொடிய பார்க்கவே இல்லை, ஆனா வாசனை தானா வர்றது இல்லையா? ஒரு பிரயத்தனமும் படாமல் உங்களுக்கு அனுகிரகம் வரா போல இந்த மகாத்மாக்களுடைய பிரயத்தனமானது உங்களுக்கு அனுகிரகத்தை தேடிண்டு வந்துடுறோம். அப்ப நாம என்ன பண்ணணும், இந்த அனுகிரகம் நமக்கு வந்துட்டே இருக்கு, எல்லா பக்கமும் எல்லா பிரிவாளும் பண்ற தபசு நமக்கு வந்துட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், இதை ரிசீவ் பண்ணணும். எப்படி ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா, நாம ஜபம் தான். இப்ப ஒரு ஃபேன் சுவிட்சை போட்ட உடனே ஃபேன் சுத்தி நமக்கு காத்து கொடுக்கறதா இல்லையா? இந்த ஃபேன் ஒன்றும் காத்தை உற்பத்தி பண்ணல, ஆனா நமக்கு மேல அப்படியே காத்து நமக்கு வேண்டும்படியா நமக்கு ஃபோக்கஸ் பண்ணி வருது இல்லையா? அது போல இந்த நாமஜபம் என்ன பண்றது அப்படின்னா, எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய பகவானுடைய சக்தியை நம்முடைய பக்கமா அப்படி திருப்பி விடுறதான். அப்ப வாங்கிக்க வேண்டியது தானே, அதனால விடாம நாமஜபம் பண்ணு. உட்கார்ந்தாலும் கிருஷ்ணான்னு சொல்லு, எழுந்தாலும் கிருஷ்ணான்னு சொல்லு, நடந்தாலும் கிருஷ்ணான்னு சொல்லு, எந்த வேலை பண்ணாலும் கிருஷ்ணான்னு சொல்லு. கோபிகைகள்லாம் அதைத்தான் பண்ணான், அதனாலதான் கோபிகைகள்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருந்தா. நீ வந்து இது சரியில்லை, அது சரியில்லை, குடும்பம் சரியில்லை, ஊர் சரியில்லை, உலகம் சரியில்லை, இதெல்லாம் சொல்றதை விட உட்காந்து நாமஜபம் பண்ணு. எதுவுமே சரியில்லைன்னு சொல்றியே, கிருஷ்ணன் சரி இருக்கானே, அது ஏன் தோணலை? கிருஷ்ணன் சரியா இருக்கான், நாமஜபம் சரியா இருக்கு, அதனால விடாம நாமஜபம் பண்ணு. உலகத்தையே மாத்தலாம், வாழ்க்கையை மாத்தலாம், தேசத்தை மாத்தலாம், எல்லாத்தையும் மாத்த முடியும். நாமஜபம் உன் கையில இருக்கிற ஒரு பிரம்மாஸ்திரம், இதை கொண்டு நீ எல்லாத்தையுமே சாதிக்கலாம். கோவில் போயிட்டு வந்துட்டு நாமஜபம்லாம் பண்ணிட்டு கடைசியில என்னமோ தெரியல பகவான் என்ன பண்ண போறான்னு, அப்படி சொல்லப்படாது. என் பகவான் எனக்கு நல்லதுதான் பண்ணுவோம் அப்படி தீர்மானமா சொல்லு. பகவான் நல்லது பண்ணணும் நினைக்கிறேன் அப்படி நினைக்க அப்படி சொல்லாத. பகவான் நிச்சயமா கெடுதல் பண்ண மாட்டான், எனக்கு நல்லதுதான் நடக்கும், என் கிருஷ்ணன் என் கூட இருக்கான் அப்படின்னு தைரியமா நாமஜபம் பண்ணு. அதனால நாமஜபம்ன்ற ஒரு நீங்காத செல்வம் உன்கிட்ட நிறைஞ்சிருக்கு, அது உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். அவ்வளவு அழகா திருமங்கையாழ்வார் சொல்றாரு இல்லையா, குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார்படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரச் செய்யும் நீள் சும்பருளும் அருளோட பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்றதால எல்லாம் கொடுத்துரும். நாராயணாமம் வீசா வேணுமா கொடுக்கும், கிரீன் கார்டு வேணுமா கொடுக்கும், பிள்ளைக்கு எல்கேஜி அட்மிஷன் வேணுமா கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். அதனால அழகா ஆண்டாள் சொன்ன மாதிரி நாமஜபம் பண்ணு. இப்ப நான் ஒரு தடவை இந்த பாசுரத்தை சொல்றேன், நம்ம கோவில்ல சொல்ற மாதிரி சண்டையா சொல்லணும்னு இல்லை, அது கத்துக்கோங்க யாருக்கிட்டயா பரவாயில்ல. முதல்ல கிளிப்பிள்ள மாதிரி ஒரு குழந்தை மாதிரி சொல்லுவோம், ஆண்டாள் மாதிரி சொல்லுவோமே, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் புரிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ எம்பாவார். அதனால உங்க கூட என்னைக்குமே நீங்காத செல்வம் இருக்கு, உனக்கு தரித்திரமே கிடையாது. எப்படி குச்சேலர் எப்பொழுதுமே நீங்காத செல்வமான நாமத்தை ஜபிச்சுட்டு இருந்தாரோ, அதுபோல நாம ஜபம்ன்ற நீங்காத செல்வம் உன் கூட சத்தியமா இருக்கு. கவலையே படாத, நிம்மதியா இரு, குடும்பம் நன்னா இருக்கும், உன் உடம்பு நன்னா இருக்கும், உன் பரம்பரையே நன்னா இருக்கும், வாழ்க்கை நன்னா இருக்கும், எதிர்காலம் நன்னா இருக்கும். சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி எல்லாம் பார்க்காம கிருஷ்ணன் அழகா உனக்கு பண்ற பெயர்ச்சிய கிருபைய பார்த்துண்டு ஆனந்தமா இரு. கவலைப்படாதே, நம்முடைய ஆண்டால் நம்ம கூட இருக்கா.
ஓங்கி உலகளந்த உத்தமன் பாசுரம் நீ சொல்லிண்டே வந்து வச்சுக்கோங்க, தரித்திரம் எல்லாம் தானா மாறும். இதெல்லாம் குறைவு இருக்கோ, அந்த குறைவெல்லாம் நீங்கி எல்லா விதத்திலையும் நீங்காத செல்வம் நிறையட்டும். இந்நிலையிலிருந்து எல்லா விதமான செல்வங்களும் உனக்கு பூரணமாக நிறையும். பக்தி ஞான வைராக்கியம்ன்ற செல்வமும் பூரணமாக அனுகிரகம் கிடைக்கும். ஆண்டாளுடைய திருவடிகள் நம்ம தலைமையில இருக்கு. ஆனந்தமாக இன்றைக்கு மார்கழியை கொண்டாடி அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.